வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய தினத்தில் உணவே மருந்து பகுதியில் நரம்பு வலிகளுக்கான ஒரு மருத்துவ முறையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த நோய் வருவதற்கான அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நரம்பு வலிகள் ஏற்படுபவர்களுக்கு இரத்தத்திலே சிகப்பணுக்களின் உற்பத்தி திறன் மிகவும் குறைவாக காணப்படும். அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் உடல் முழுவதும் ஒரு சோர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கும். தசை இறுக்க நோய் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கம் இவர்களுக்கு இயற்கையாக வந்துவிடும். வெயிலிலே நடந்து செல்லும் பொழுது கூட அதீத வேர்வை உடல் முழுவதும் வந்து அசதி ஏற்பட்டு ஓரிடத்திலே அமர்ந்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இப்படி உடல் முழுவதும் அசதியோடு இருக்கும் இவர்களுக்கு நரம்புகள் முழுவதும் இரவிலே வலிகள் ஏற்பட்டு அதற்கான தீர்வு வேண்டும் என்று எத்தை தின்றால் பித்தம் தணியும் என்ற அளவிற்கு நரம்பு வலிகள் இருப்பவர்களுக்கு இன்சோமியா என்று சொல்லக்கூடிய நிலை, அதாவது இரவு நேரங்களில் நரம்பு அதீத வலிகள் ஏற்படுவதால் தூக்கமின்மை நோய் இயற்கையாக இவர்களுக்கு வந்துவிடும். அப்படி இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் தவிக்கும் இவர்களுக்கெல்லாம் நரம்பு அதிகமாக வலிகள் எடுத்து கொண்டிருக்கும். அப்படி நரம்பு வலி இருப்பவர்களுக்கான ஒரு அரிய தீநீரை காய்ச்ச வேண்டும் என்பதற்காக நாம் வசந்த் தொலைக்காட்சியிலே உணவே மருந்து பகுதியில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு காலை 7:30 மணி அளவிலே 8 மணி வரையிலும் 2 மருத்துவ முறையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு மருத்துவ முறையும் சித்த மருத்துவத்திலே தமிழ் மருத்துவத்தின் தொன்மையான மருத்துவ முறையில் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவே மருந்து என்ற தலைப்பிலே நாம் அன்றாடம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினத்தில் நரம்பு வலிகளுக்கான ஒரு அரிய தீநீரை காய்ச்சி அந்த நரம்பு வலிகள் படிப்படியாக குறைந்து அந்நோய் தாக்கத்திலிருந்து முழுமையான குணம் பெற செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய புதினா இலை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை வைத்து அதனோடு கூட 5 மூலிகைகளை தீநீராக காய்ச்சி அந்நோய் தாக்கத்திலிருந்து படிப்படியாக குணம் பெற செய்ய வேண்டும் என்பதற்காக புதினாவை முதன்மை மூலிகையாக பயன்படுத்துகின்றோம். நேயர்களே, புதினா ஒரு காயக்கல்ப மருந்து என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் புதினா உப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு உப்பைத்தான் இன்றைய தினத்திலே வலிகளுக்கு பயன்படுத்துகின்றார். மென்தோ பிளஸ் என்று சொல்லக்கூடிய தைலத்தில் பாருங்கள், அந்த புதினா உப்பைத்தான் சேர்க்கின்றார்கள். அந்த வகையிலே ஆயுர்வேத மருத்துவ முறையில் புதினா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இதனுடைய தண்டுகள் அனைத்தும் பயன்படுத்தப்படுகின்றது. சித்த மருத்துவத்தில் தொன்மையான தமிழ் மருத்துவத்திலே புதினாவுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. வலிகள் உடலில் எங்கு ஏற்பட்டாலும் புதினாவை ஒரு தீநீராக காய்ச்சி பருகும் பொழுது அந்த நோய் தாக்கத்தை 3 அல்லது 4 நாட்களிலே குணம் பெறச் செய்யுமாம். அந்த அளவிற்கு புதினா ஒரு அரிய காயக்கல்ப மருந்தாகும். இப்பொழுது நரம்பு வலிகளுக்கான ஒரு தீநீரை காய்ச்சுவதற்காக புதினாவை பயன்படுத்துகின்றோம். புதினாவை சாப்பிடுவதால் நாம் ஜீரண மண்டலங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு நீரை வெளியேற்றும். உடலன் தேற்றியாக விளங்கி இரத்தத்தில் இருக்கின்ற சிகப்பணுக்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்யும். இப்பொழுது நாம் காய்ச்சக்கூடிய இந்த தீநீரிலே புதினாவை ஒரு கைப்பிடி அளவுக்கு பயன்படுத்த போகின்றோம். நேயர்களே, அடுத்ததாக மரமஞ்சள். மரமஞ்சள் வனத்திலே விளையக்கூடியது, அதாவது காட்டில் மட்டும்தான் மரமஞ்சள் கிடைக்கும். பார்ப்பதற்கு அரிதாக காணப்படும் இந்த மரமஞ்சள் கடை சரக்கிலே நாட்டு மருந்து கடைகளில் மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடியதாகும். அந்த வகையிலே மரமஞ்சள் ஒரு காயக்கல்ப விருட்சம் என்று சொல்லலாம். ஓம் விருட்சரூபியோ நமோ நம என்று கிரந்தங்களில் பார்க்க முடியும். மரமஞ்சளுக்கு அதீத மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. மரமஞ்சளை ஏதேனும் ஒரு வகையில் நாம் தீநீராக காய்ச்சி பருகும் பொழுது இரத்தத்தில் இருக்கின்ற சிகப்பணுக்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். தேவையற்ற நச்சு நீரையும் தேவையற்ற உடல் பருமனையும் குறைக்கும் தன்மை மரமஞ்சளுக்கு உண்டு. அந்த அளவிற்கு மரமஞ்சள் ஒரு காயக்கல்ப விருட்சம் என்று சொல்லலாம். இந்த மரமஞ்சளை இதனுடைய கட்டைகளை சிறிது சிறிதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக எளிமையாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மரமஞ்சளையும் நரம்பு வலிகளுக்கான தீநீரிலே அளவோடு பயன்படுத்துகின்றோம். நேயர்களே, அடுத்ததாக அதிமதுரம். அதிமதுரம் கிரந்தங்களில் எஸ்டி என்று அழைக்கப்படுகின்றது. எஸ்டி என்று நாட்டு மருந்து கடைகளில் எஸ்டி சூரணம் என்று இதனை அழைத்து
வழக்கத்திலே இந்த மருந்தை உட்கொண்டு வருகின்றார்கள். வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்று புண்ணுக்கு ஒரு அரிய காயக்கழிப்பு மருந்தாகும் அதிமதுரம். அதிமதுரம் குடல் சார்ந்த புண்ணை குணப்படுத்தும், அதாவது பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய தன்மையை, அதன் அமிலத்தன்மையை, உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு நீரை வெளியேற்றி உடலன் தேற்றியாக விளங்கும். இப்பொழுது நரம்பு மண்டலங்கள் போஷாக்காக ஆக வேண்டும் என்பதற்காக நாம் அஜீரணத்தன்மையை முதலில் குணப்படுத்த வேண்டும். நரம்பு வலிகள் இருப்பவர்களுக்கு நாட்பட்ட மலச்சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் சரியாமை என்று சொல்லக்கூடிய நிலையில் அஜீரணத்தன்மை காணப்படும். அப்படி அஜீரணத்தன்மையை குணப்படுத்த வேண்டும். அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நிணநீர் திரவத்தை வெளியேற்றி அந்த உடலன் தேற்றியாக விளங்க வேண்டும் என்பதற்காக அதிமதுரத்தை இந்த தீநீரிலே அளவோடு பயன்படுத்துகின்றோம். நேயர்களே, அடுத்ததாக கிராம்பு. கிராம்பு பார்ப்பதற்கு மிகவும் சிறிதாக காணப்படும். மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதி என்று வழக்கத்திலே நாம் முன்னோர்கள் நமக்கு அருளி செய்தார்கள். அந்த வகையிலே கிராம்பு ஒரு காயக்கல்ப மருந்தாகும். லவுங்கப்பூ என்று வழக்கத்திலே இதை அழைத்து வருவார்கள். லவுங்கப்பூ இரத்தத்தில் இருக்கின்ற தேவையற்ற நச்சு நீரை வெளியேற்றும். தோல் நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தும். இரத்தத்தில் இருக்கின்ற கிருமி தொற்றை குணப்படுத்தும். நாம் உடலில் இருக்கின்ற நச்சு நீரை வெளியேற்றும் பொழுது தோல் நோய்கள் குணமாகின்றன. ஏனென்று சொன்னால் இரத்தத்தில் இருக்கின்ற சிகப்பணுக்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்யும். இதில் வெகுட்டலோடு கூடிய ஒரு சுவை இருப்பதை பார்க்க முடியும். லவுங்கப்பூவை அளவோடு பயன்படுத்தும் பொழுது எண்ணற்ற மருத்துவ குணங்களை நிறைந்ததாக இருக்கின்றது. ஒற்றை தலைவலி இருப்பவர்களுக்கு கூட லவுங்க தைலத்தை லேசாக தடவிக்கொள்வார்களாம். பல் ஈறு நோய் இருப்பவர்களுக்கு லவுங்கப்பூவின் எண்ணெயை ஒரு பஞ்சிலே வைத்து அந்த ஈறுகளில் வலி இருக்கும் இடத்திலே வைத்துக் கொள்வார்கள். வலிகளை குணப்படுத்துவதில் கிராம்பு என்று சொல்லக்கூடிய லவுங்கப்பூவிற்கு எண்ணற்ற சித்த மருத்துவ குணங்கள் நிறைந்து இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. இப்பொழுது காய்ச்சக்கூடிய இந்த தீநீரிலே அளவோடு லவுங்கப்பூவையும் பயன்படுத்துகின்றோம். நேயர்களே, அடுத்ததாக மிளகு. மிளகு ஒரு காயக்கல்ப மருந்து என்று சொல்லலாம். இதனை பரிபாஷையிலே மலையாளி என்று அழைப்பார்கள். ஏனென்று சொன்னால் இது மலை சார்ந்த பகுதிகள் இருப்பதாகவும், கேரள மாநிலம் போன்ற பனி பிரதேசங்களில் விளைவதாலும் இதற்கு ஒரு பரிபாஷையை வைத்தார்கள். இந்த மிளகு ஒரு காயக்கல்ப மருந்து என்பதற்கு காரணம், இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மையானது உடலில் இருக்கின்ற நீர் சத்தை உண்டு செய்யுமாம். அதாவது டீஹைட்ரேஷன் என்று சொல்வார்கள். அந்த நீர் சத்து குறைபாடு நோயை சற்றென்று குணப்படுத்தும் ஆற்றல் கெட்டி மிளகுக்கு உண்டு. நேர்களே, அடுத்ததாக பனங்கற்கண்டு. எந்த தீநீரை நாம் தயார் செய்தாலும் அதனோடு பனங்கற்கண்டை சேர்ப்பதற்கு காரணம், துவர்ப்பு மிக மிக முக்கியமாகும். இரத்தத்திலே துவர்ப்பு தன்மை அதிகரிக்கும் பொழுதுதான் HB என்று சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்க செய்யும். அந்த அளவிற்கு துவர்ப்பு மிகுந்த இந்த துவர்ப்போடு கூடிய இனிப்புத்தன்மையானது பனங்கற்கண்டிலே இருக்கின்றது. இரத்தத்தில் இருக்கின்ற தேவையற்ற நச்சு நீரை வெளியேற்றும். இரத்தத்தில் இருக்கின்ற சிகப்பணுக்களின் எண்ணிக்கையை உற்பத்தி செய்யும், அதாவது அதிகரிக்கும். அந்த அளவிற்கு பனங்கற்கண்டு ஒரு காயக்கல்ப உணவு முறையிலே நாம் அஞ்சரை பெட்டியில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியதுதான். சித்த மருத்துவத்திலே பனங்கற்கண்டுக்கு என்று தனி சிறப்பு இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. நரம்பு வலிகளுக்கான ஒரு அரிய தீநீரை காய்ச்சும் பொழுது அதிலே பனங்கற்கண்டை அளவோடு பயன்படுத்துகின்றோம். அப்படி அளவோடு பனங்கற்கண்டை பயன்படுத்தினால் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகையோடு பனங்கற்கண்டு சேரும் பொழுது அந்த மருத்துவ தன்மை அதீத செயல்பாடாக கொண்டு எந்த நோய்க்காக நாம் சாப்பிடுகின்றோமோ அந்த நோய் தாக்கத்தை சற்றென்று குணப்படுத்தும் ஆற்றல் பனங்கற்கண்டுக்கு உண்டு. இப்பொழுது காய்ச்சக்கூடிய இந்த தீநீரிலே அளவோடு பனங்கற்கண்டை பயன்படுத்துகின்றோம். நேயர்களே, இப்பொழுது தீநீரை காய்ச்ச தொடங்கலாம். நேயர்களே, நரம்பு வலிகளுக்கான அரிய தீநீரை காய்ச்ச தொடங்கிவிட்டோம். இப்பொழுது 200 மில்லி அளவிற்கு தண்ணீரை தீநீருக்காக பயன்படுத்தலாம். நேயர்களே, தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. புதினா இலை சாறு 50 மில்லி அளவிற்கு இடித்து சாறாக வைத்துள்ளோம். இந்த சாறை நாம் தண்ணீரிலே சேர்க்கலாம்.
அடுத்ததாக மரமஞ்சள் 5 கிராம் அளவிற்கு சேர்க்கலாம். மிளகு 2 கிராம் அளவிற்கும், லவங்கப்பூ 2 கிராம் அளவிற்கும், அதிமதுரம் 2 கிராம் அளவிற்கும் கல்வத்திலிட்டு லேசாக இடித்து கொள்ள வேண்டும். நாம் கல்வத்திலிட்டு லேசாக இடித்து விட்டோம். இந்த அனைத்து மூலிகைகளையும் தீநீரில் சேர்க்கலாம். நேயர்களே, பொதுவாக நரம்பு வலி இருப்பவர்கள் அதீதமாக புளிப்புத்தன்மையான உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதுபோன்று காரத்தன்மையான உணவுகள் என்று சொல்லக்கூடிய ஸ்பைசி ஃபுட் என்று சொல்வார்கள், அந்த துரித உணவுகளை தவிர்த்து அவர்கள் இந்த தீநீரை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது சீக்கிரமாக அந்த நரம்பு வலிகளிலிருந்து முழுமையான குணம் பெறச் செய்யும். அது மட்டுமின்றி முதலில் நாம் நரம்பு வலிகள் இருக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு உணவுகளை சாப்பிடும் பொழுது அந்த நரம்பு வலிகளிலிருந்து முழுமையான குணம் பெறச் செய்யும். அது மட்டுமின்றி முதலில் நரம்பு வலிகள் இருப்பவர்களுக்கு நாள் அடைவிலே பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய நிலை இயற்கையாக வந்துவிடும். அதனால் தண்ணீர் 5 லிட்டர் அளவிற்கு தினமும் கொதிக்க வைத்து ஆற வைத்து பருக வேண்டும். ஏனென்று சொன்னால் தண்ணீரினால் இப்பொழுது எத்தனையோ விதமான நோய்கள் வருவதை பார்க்க முடிகின்றது. இப்பொழுதெல்லாம் மினரல் வாட்டர் சாப்பிடுகின்றார்கள். அதில் குளோரின் என்று சொல்லக்கூடிய உப்புத்தன்மை இருப்பதாலே பல்வேறு நோய் தொற்றுகளை ஏற்படுத்துகின்றன. ஆகையால் நாம் சாதாரண தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து சாப்பிடுவது மிகவும் சிறப்பான ஒன்று. அந்த வகையிலே நரம்பு வலிகள் இருப்பவர்கள் உணவின் மீது மிகுந்த கவனத்தோடு சாப்பிடும் பொழுது அந்த நோய் தாக்கத்திலிருந்து படிப்படியாக குணம் பெறச் செய்யும். இப்பொழுது தீநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. இந்த தீநீரிலே மரமஞ்சள் சேர்ப்பதனால் நரம்பு வலிகளை கட்டுப்படுத்தும், அதாவது நரம்பு நடுக்க நோய் என்று சொல்வார்கள், அந்த நரம்பு நடுக்க நோயை படிப்படியாக குணம் பெறச் செய்யும். நரம்பு வலிகளை சட்டென்று குணப்படுத்தும் ஆற்றல் இந்த புதினாவோடு சேர்ந்த 5 மூலிகைகளுக்கு உண்டு. தீநீர் நன்றாக கொதிக்கும் பொழுது புதினாவினுடைய மணம் வருவதை பார்க்க முடியும். மரமஞ்சளும் கிராம்பும் அதிமதுரும் அதனோடு கூட நாம் கெட்டி மிளகை சேர்த்திருக்கின்றோம். இப்பொழுது தீநீர் கொதித்து விட்டது. ஒரு பாத்திரத்திலே வடிகட்டலாம். ஒரு ஸ்பூன் அளவிற்கு பனங்கற்கண்டை தீநீரில் சேர்க்கலாம். நேயர்களே, நரம்பு வலிகளுக்கான அரிய தீநீரை காய்ச்சிவிட்டோம். இந்த தீநீரை காலை மாலை வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவிற்கு தினமும் சாப்பிட்டு வர வேண்டும். அப்படி தீநீரை சாப்பிடும் காலத்திலே நரம்பு வலி அதிகமாக இருந்தால் நீங்கள் புளிப்பு மிகுந்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிலே கெட்ட கொழுப்புகள் அதிகமாக காணப்படும். அந்த கெட்ட கொழுப்பு அதிகரிக்கும் பொழுது வலிகள் அதிகமாக ஏற்படும், அதாவது அஜீரணத்தன்மை இயற்கையாக வந்துவிடும். அப்படி இருக்கும் காலகட்டத்திலே உங்களுக்கு ஓரிடத்திலே அமர்ந்து புலம்பக்கூடிய சூழல் ஏற்படும். ஆகையால் புளிப்பு மிகுந்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும். எண்ணெயில் பொரித்த பண்டங்களை சாப்பிடக்கூடாது. அது மட்டுமின்றி சூடு பண்ணக்கூடிய, அதாவது உடலை உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய கத்திரிக்காய், கோழிக்கறி, கருவாடு போன்ற பொருட்களை அறவே தவிர்த்து இந்த தீநீரை பருகி நோயின்றி வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.